வணக்கம் நேர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு செய்தி என்ன அப்படின்னா பொதுவாகவே எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இந்த ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்து தாங்க ஆகணும் வடிவேலு காமெடியில் கூட ஒன்று பார்த்துருப்போம் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி தாங்க ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எடுத்து தான் ஆகணும் ரொம்பவே எளிமையாக எல்லா துறையிலையும் நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் நீண்ட காலமாகவே ரொம்பவே எளிமையாகவும் வந்துக்கிட்டு இருப்போம் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம அதுக்கான முயற்சியை எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வரும்போது அந்த ரிஸ்க்கை நம்ம எடுத்து தான் ஆகணும் நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சந்திச்சிருப்போம் திடீர்னு ஒரு வேலையில் நல்லா போய்கிட்டு இருப்போம் ஆனால் அடுத்த ஒரு வேலைக்குள்ளே போயே ஆகணும் இதில் ரிஸ்க் எடுத்து தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நம்பி இறங்குவாங்க இறங்கின மாதிரியே அந்த விஷயத்தில் சாதிக்கவும் செய்வாங்க சறுக்கவும் செய்வாங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த நம்ம எடுத்த அந்த ஒரு ரிஸ்க்கு தான் இன்றைக்கு வரைக்குமே நம்மளை நிறைய இடத்துல பேச வச்சுக்கிட்டு இருக்கோம் சினிமா துறையிலையும் அப்படி தாங்க இன்றைக்கு வரைக்குமே நிறைய நடிகர்கள் நடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ரொம்பவே மனக்கட்டு பல ரிஸ்க்குகளை எடுப்பாங்க உடல் எடையை கூட்டுறது குறைக்கிறது சிக்ஸ் பேக் ட்ரை பண்ணுறது தங்களுடைய தோற்றத்தையே முழுமையாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் இன்றைக்கு வரைக்குமே நிறைய நடிகர்கள் ரொம்பவே டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கமலஹாசன் அவர்கள் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்க சூர்யா விக்ரம் வரைக்குமே ஒரு திரைப்படத்துக்காக தங்களுடைய உடலை ரொம்பவே மனக்கட்டு நிறைய விஷயங்களை மாற்றம் செய்வாங்க ஆனால் நடிகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவங்க அழகு பதுமைகளாக மட்டும்தான் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க பொதுவாக ஒரு திரைப்படத்தில் ஹீரோயினோட வேலை என்ன வருவாங்க அழகாக சிரிப்பாங்க ஹீரோவோட டூஏட் பாடுவாங்க அப்படியே போயிருவாங்க ரெண்டு சீனில் வந்து அழுதுட்டு போவாங்க ஆனால் இன்றைக்கி இருக்க கதைக்காலங்கள் எல்லாமே ஹீரோயின்களுக்கும் ரொம்பவே சவாலாகவே இருந்துக்கிட்டு நிறைய நடிகைகளும் நேரையாளமாக ரிஸ்க்குகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவோட பிரபலமான இளம் நடிகை ஒருவர் இப்போ வரப்போகிற ஒரு வரலாற்று திரைப்படத்துக்காக மூன்றாவது முறையாக ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்க அதை பற்றின தகவலை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்மளுடைய டாப் டென் அப்டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்சிம்பலையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போட போகிற எல்லா வீடியோஸுமே உங்களை வந்து சேரும் இப்போ நியூஸ்குள்ளே போகலாம் ஸோ தமிழ் சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இயக்குநர்களோட திரைப்படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் எப்பவுமே வரவேற்கை இருக்கதாங்க செய்து அந்த வரிசையில் விரல் வெட்டு எனக்கூடிய ஒரு சில இயக்குநர்களில் ஒருவர் தான் மணிரத்னம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இவருடைய திரைப்படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பிரபலம் அடைஞ்சிருக்கு குறிப்பாக நாவல்களை மையமாக வச்சு எடுக்கிற டேரக்டர்களை இவரும் ஒரு வல்லவர் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இருவர் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு அரசியல் வரலாற்றில் ரொம்ப பெரிய மாற்றங்களை அது ஏற்படுத்துச்சு எம்ஜிஆர் மற்றும் கருணாநிதி இவர்களை மையமாக வச்சு ஒரு திரைப்படமானது ரொம்ப பெரிய வரலாறு சாதனையை படைச்சிச்சு தமிழ் சினிமாவில் அடுத்ததாக ராவணன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை ராமாயணத்தை தழுவி எழுப்பி எடுத்திருந்தார் இப்படி அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமான கதைகளும் கொண்டதாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த வரிசையில் இப்போ கல்கி அவர்களுடைய பொன்னியின் செல்வன் அந்த நாவலை இப்போ திரைப்படமாக எடுக்க முடிவு பண்ணியிருக்காரு அதே பெயரில் தான் இப்போ திரைப்படமாக உருவாகிக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களான விக்ரம் கார்த்தி ஜெயம் ரவி உள்ளிட்ட நிறைய பேர் நடிச்சுட்டு வராங்க இந்த திரைப்படத்தில் முக்கியமான ராணி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் நடிகை திரிஷா ஏற்கனவே தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்களில் திரிஷா நடிச்சிருக்காங்க அவங்களுக்குன்னு நிறைய திரைப்படங்கள் இது வரைக்குமே உருவாகிருக்கு அந்த வரிசையில் தான் இப்போ பொன்னியின் செல்வன் திரைப்படமும் இவங்களுக்கு ரொம்ப பெரிய முக்கியமான திரைப்படமாக அமையும் சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் ஏற்கனவே இரண்டு திரைப்படங்களில் எடுத்த ரிஸ்கை இப்போ மூணாவது முறையாக எடுக்க போகிறாங்க திரிஷா அவர்கள் பொதுவாகவே ஹீரோயின்களுக்கு அவங்களுடைய அந்த குரலும் சரி அவங்களுக்கு தமிழும் சரியாக வராது அப்படிங்கிறதுனால நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் நிறைய படங்களில் மேட்ச் பண்ணுவாங்க மீறி ஒரு சில நடிகைகள் இப்போ அவங்களாகவே டப்பிங் பேசி அந்த திறமையை நிரூபிச்சுட்டு வராங்க அந்த வரிசையில் ஏற்கனவே ஒரு சில திரைப்படங்களில் மட்டும் த்ரிஷா அவர்கள் டப்பிங் பேசியிருந்தாங்க நம்பு மற்றும் இன்னொரு திரைப்படங்களில் மட்டும்தான் பேசியிருந்தாங்க இப்போ மூன்றாவது முறையாக பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் அவங்களே ரிஸ்க் எடுத்து இந்த டப்பிங்கை பேசி அவங்களுடைய கதாபாத்திரத்துக்கு அவங்களே டப்பிங் பேசி முடிச்சிருக்காங்க இது ரொம்ப பெரிய விஷயமாக சோலிவுட் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஸோ பிவோஸ் திரிஷா பார்த்தோன்னா உங்களது கருத்துக்களையும் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை பார்த்தோம்னா உங்களது கருத்துக்களையும் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்